या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः गाहन्तां मशिषा निपानसलिलं शृङ्गैर्मुहुस्ताडितं छायाबद्धकदम्बकं मृगकुलं रोमन्थमभ्यस्यतु विश्रब्धं क्रियतां वराहपतिभिः मुस्ताक्षतिः पल्वले विश्रामं लभतामिदं च शिथिलज्याबन्धम् अस्मद्धनुः. துஷ்யந்தன் வந்து என்னுடைய தனுஷை நான் வந்து விஸ்ராந்தம் லபதாம், என்னுடைய தனுஷ் வந்து இறக்கி வச்சுடுறேன், இனிமே வந்து மிருகையாக பண்ண வேண்டாம், இதுக்கு ஆசிரமத்துக்கு பக்கத்தில் இருக்கோம் நம்ம, ஆசிரம சன்னிகிருஷ்டே ஸ்திதாக ஸ்மஹா, ஆசிரமத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் எல்லாருக்கும் ரெஸ்ட்டு கொடுத்துருவோம், அனிமல்ஸுக்கும் ரெஸ்ட்டு, விலங்குகளும் வந்து கவலை இல்லாத சஞ்சாரம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஆஜ்ஞை பண்ணுறார் துஷ்யந்தன். அது வரைக்கும் பார்த்தோம். என்ன போட்டிருந்தது? எனக்கு இது அகாராந்த சதுர்த்தி விபக்தி மாதிரி காதல விழுந்தது. பிரபவிஷ்ணு அதனுடைய சதுர்த்தி இல்லையா? சோ பிரபவிஷ்ணவே ரோச்சதே, பிரபுவா இருக்கக்கூடிய நீங்க என்ன நினைக்கிறீளோ அதுபடி நடக்கட்டும். ராஜா தேனஹி நிவர்த்தய பூர்வகதான் வனக்ராஹிணஹ. வனக்ராஹிங்கிறது இதுல இல்ல, சப்த கல்ப துருவத்துல எல்லாம் இல்ல, நான் பார்த்துட்டேன். வனக்ராஹின வியாதன்கிற அர்த்தம், பூர்வகதான வனக்ராஹிணஹா அப்படின்னா அந்த காட்டு விலங்குகளை வந்து பிடிக்கிறதுக்காக முன்னாடி வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் போவான். இந்த இது தம்மட்டெல்லாம் அடிச்சுண்டு இவாளுக்கு முன்னாடி பின்னாடி வந்து ராஜாக்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வியாதன், அதாவது இப்போ காட்டுவாசிகள் தண்டோரா அடிச்சுட்டு போறவா, அவள்லாம் முன்னாடி போறவா, அதனால பூர்வகத்தான முன் சென்ற வனக்ராஹிணா காட்டுவாசிகள் அவளை நிவர்த்தைய திரும்பி வர சொல்லிடு அப்படிங்கிற. யதா நமே சைனிகாஹ தபோவனம் உபருந்தந்தி ததா நிஷேத்தவ்யாஹ. எவ்வாறு என்னுடைய சைனிகாக சேனையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் வீரர்கள் தபோவனம் ந உபருந்தந்தி, தபோவனத்துக்கு ஒரு தடங்கள் ஏற்படுத்தாதபடிக்கு எவ்வாறு என்னுடைய சைன்யர்களால் இருக்க முடியுமோ அவ்வாறு இருக்கட்டும். ததா நிஷேத்தவ்யாக, அப்படி அவை தடுக்கப்படணும். ரொம்ப கோலாகலம் பண்ணி அவளுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்க கூடாது. நம்மளோ வி ஆர் ஆஃப்டர் ஆல் கெஸ்ட்ஸ் இயர், அதனால என்னுடைய சைனிகர்களும் அதை மனசுல வச்சுட்டு விவகாரம் பண்ணணும் அப்படிங்க. பஷ்யா சம பிரதானேஷு தபோவனேஷு கூடம் ஹி தாஹாத்மகம் அஸ்தி தேஜ ஸ்பர்ஷானுகூலா இவ சூரிய காந்தாக தன்ய தேஜ அபிபவாத் வமந்தி. இந்த இடத்துல சமப்பிரதானேஷு தபோதனேஷு எதுக்காக வந்து சைனிகர்களை வந்து தடுக்கணும் அப்படின்னா, சம அந்த ஆந்தரிந்திரிய நிகிரகத்தை வந்து பிரதானமாக ஒரு ஒரு குறிக்கோளாக வச்சுருக்கக்கூடிய இந்த தபஸ்விகள் அதனால தபஸை பிரதானமாக வச்சுருக்கா. தபஸுங்கிறது அவளுக்கு செல்வம். ஏன் தபஸுங்கிறது செல்வம்? ஏன்னா ஆந்தரிந்திரிய நிகிரகம் பண்ணவா. ஸோ சமப்பிரதானேஷு தபோதனேஷு அப்படிப்பட்ட தபஸ்விகளிடத்தில் தேஜகா ஒரு பிரகாசம்ங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த பிரகாசம் எப்படிப்பட்ட பிரகாசம்னா கூடம், ரகசியம், வெளியில சட்டுன்னு தெரியாதவாளை பார்த்த உடனே அந்த தபஸ்விகளை. ஸோ கூடம் தேஜகா அஸ்தி, மேலும் அந்த தேஜஸ் இருக்கிறதுனால இப்ப என்ன வந்துருத்து அப்படின்னா தாகாத்மகம் தேஜகா, எல்லாத்தையும் எரிச்சுடக்கூடிய ஒரு சக்தியை உடையதாக இருக்கு அந்த ஒரு தேஜஸ், ஒரு எனர்ஜி அவள்கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் எரிச்சுடுறதுனா என்னன்னா ஒரு நாசம் பண்ணிடுவா அந்த மாதிரி ஒரு ஐடியால இல்ல, லட்சணையா என்னன்னு எடுத்துக்கணும்னா நம்ம விரைவாக ஒரு பலனை எதிர்பார்க்க முடியும். அவ நினைச்ச மாத்திரத்துல எதையுமே சாதிக்க கூடியவர்களான ஒரு தபஸ்விகள் ஐட்டா. அதுதான் அந்த தாகாத்மகம்னு. எப்படி அக்னி வந்து ஒரு இடத்துல பட்ட உடனே கொஞ்ச நேரம் ஆறுது, இப்படி எரியறது அப்படி எரியறதுன்னு ப்ராசஸ் நம்ம சொல்ல முடியாது இல்லையோ, அந்த அக்னி பட்ட மாத்திரத்திலேயே அங்க பஸ்மம். அந்த ஒரு சைக்ரியம் இந்த காரியத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு சீக்கிரதா வேகத்தை வந்து குறிக்கிறது அந்த தாகாத்மகம் தேஜகாங்கிறது.
ஸோ அவள் ஒன்று நினச்சான்னா வாச்சம் அர்த்தம்னு தாவதி. நம்ம ஒரு தப்பு பண்ணி அவள் ஏதாவது ஒரு வார்த்தை அவள் வாயிலேருந்து வந்துருத்துனா இம்மிடியேட்டாக அந்த அர்த்தம் அது பின்னாடி தொடர்ந்து வந்து அது சத்தியவாக்கா ஆயிடும். அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற கூடம் சமப்பிரதானேஷு ஆந்தரிந்திரிய நிக்கிரகத்தையே பிரதானமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய தபோதனேஷு தபஸை செல்வமாக கொண்ட தபஸ்விகளிடத்தில் ஒரு கூடம் கூட ரகசியமான தாகாத்மகம் எரியிற சக்தியை உடைய ஆர் விரைவாக பலனை அளிக்கும் தேஜக ஒரு தேஜஸ் இருக்கிறது, ஒரு பராக்கிரமம் இருக்கிறது. அதுக்கு வந்து உபமா கொடுக்குறார், என்னத்தினால அந்த தேஜஸை பத்தி இப்ப சொல்றேன் அப்படின்னா அந்த காவியலிங்கம் ஃபர்ஸ்ட் சமர்த்தனம் வை எம் ஐ டாக்கிங் அபவுட் இட், ஏன்னா இன்னொரு பர அபிபவம்ங்கிறது அது பொறுக்காது. ஒருத்தர் வந்து நம்மளை இது பண்றா அதாவது அவமானப்படுத்தினான்னா இம்மிடியட்டா வந்து ஒரு எரியற ஒரு சக்தியை அவ வந்து கொடுப்பா. எப்படின்னா சூரியகாந்த கல் சாதாரணமா பாக்குறதுக்கு வந்து அழகா இருக்கும், ஆனால் சூரியனுடைய தேஜஸ் அது மேலே பட்ட உடனே அது என்ன ஆகும்னா சூரியகாந்த கல் தொடரச்சே நார்மலாக தான் இருக்கும், நல்ல ஜில்லுன்னு இருக்கும். ஆனால் சூரியனுடைய கிரணங்கள் அது மேலே பட்ட உடனே அதிலேருந்து வந்து ஒரு ஜாஜ்வல்யமான பிரகாஷம்ங்கிறது வெளியில் இட் எமிட்ஸ் அந்த ஜுவல். அதே போல இந்த தபஸ்விகளும் ஸ்பர்ஷ அனுகூலாக சூரியகாந்தாக இவ தொடுவதற்கு அனுகூலமாக இருக்கும் தொடுவதற்கு அனுகூலமாக இருக்கும் சூரியகாந்த கற்களை போல் இவர்களும் ஆனால் அந்ய தேஜ அபிபவாது மற்றவர்களுடைய ஒரு பராக்கிரமத்தின் தாக்குதலினால் ஸ்வ தத் வமந்தி, அங்கே இருக்கோ இல்லையோ தது அந்ய தேஜோபிபவாத் வமந்தின் இருக்கு, அந்த அந்ய தேஜ அபிபவாது தத்து வமந்திங்கிறச்சு முந்தின லைன்ல இருக்கிற தேஜகா வமந்திங்கிறது எடுத்துக்கணும். ஸோ தன்னுடைய தேஜஸை வமந்தி பிரகாசிக்கிறார் வெளிக்காண்பிக்கிறார்கள். இந்த இடத்துல வமந்திங்கிறச்சே பிரகடயத்தின்னு அர்த்தம். தன்னுடைய தேஜஸை சூரியகாந்த கல்லானது ஒரு அக்னி ரூபமா தன்னுடைய தேஜஸை காமிக்கிறது. சூரியனுடைய ஒரு தேஜஸ் படுறச்சே சூரிய கிரணத்தினுடைய ஸ்பர்ஷத்தினால சூரியகாந்த கல் ஒரு அக்னியை வெளிக்காண்பிக்கிறது. அதே போல இந்த தபஸ்விகளும் மற்றவர்களுடைய ஒரு அபிபவம் அபிபவம்ங்கிறச்சே பராபவம், மற்றவர்கள் இந்த தபஸ்விகளை வந்து ஒரு துன்புறுத்தினான்னா உடனே தன்னுடைய பராக்கிரமத்தை இந்த தேஜ தபஸ்விகள் வெளிக்காண்பிப்பார்கள் அப்படின்னு. உங்களுக்கு அந்த தேஜகாங்கிற இடத்துல ரெண்டு மீனிங் வருது, ஒன்று அக்னின்னு சூரியகாந்த கல், தபஸ்விகள் இடத்துல அது கோபம்னு எடுத்துக்கணும். தன்னுடைய தேஜஸை காமிக்கிறான்னு என்ன அர்த்தம், ஒரு கோபம் சாபம் உடனே சடால்னு வந்துடும், ஏன்னா என்னடா நம்மளை இன்சல்ட் பண்றாளேங்கிற ஒரு இது வந்துடும் அவளுக்கு. அதனால அவளுக்குள்ள கூடமா இருக்கக்கூடிய அந்த கோபம்ங்கிறது வெளில தெரிஞ்சுடுறது. ஸோ இந்த இடத்துல உபமா சொல்றச்சேயே அந்த தேஜகாங்கிற வேர்டுக்கு வந்து நம்ம ரெண்டு மீனிங் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஸ்லேஷோபமாவும் இருக்கு காவியலிங்கமும் இருக்கு. சமப்பிரதானேஷு தேஜஸ்ங்கிற இடத்துல அது வந்து கோபத்தையும் குறிக்கிறது அக்னியும் குறிக்கிறது இல்ல பராக்கிரமத்தையும் குறிக்கிறது இல்லையா ஸ்லேஷ. ஆனா அந்த வமந்திங்கிறச்சே வமந்திங்கிறது அஸ்லீலம் காவியாதர்ஷத்துல நிஷ்டூத உத்கீர்ண வாந்தாதி கௌணவருத்தி வியபாஸ்ரயம் அதி சுந்தரம் அந்யத்ர கிராமிய கக்ஷாம் விகாகதேன்னு விட்டு சொல்றார் காவியாதர்ஷத்துல வந்து தண்டின்னு சொல்றச்சே நிஷ்டியூதம் அப்படின்னு கொப்பளிக்கிறது, உத்கீர்ணம்னா ஏப்பம் விடுறது, வாந்தனா வமதி அப்படின்னா வாந்தி எடுக்கிறது, இதெல்லாம் வந்து அஸ்லீலம் டிஸ்கஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எப்படின்னா டைரக்டா இருந்ததுனால் டைரக்டா வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸை குறிக்கிற மாதிரி ஸ்லோகத்துல இருந்ததுன்னா அப்போ அதை யூஸ் பண்ணக்கூடாது, அது அஸ்லீலம்ங்கிற தோஷம். ஒருவேளை அது லக்ஷணையா கௌணவருத்தி கௌண வியாபார ஆசிரியாது அதிசுந்தரம் கௌணமாக அது கூறப்பட்டிருக்கு, வமந்திங்கிறது டைரக்டா இங்க வந்து வாமிட்டுங்கிற அர்த்தத்துல எடுக்காத பிரகாசப்படுத்துகிறது பிரகடயத்திங்கிற அர்த்தத்துல உபயோகிச்சிருக்கிறதுனால இங்க வந்து தோஷம் கிடையாதுன்னு எடுத்துக்கணும். அவாள் அர்த்தத்துல சொல்லியிருக்காரு
இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் டைரக்டாக அந்த அந்த ஆக்ஷன் ஆஃப் வாமிட்டிங்கிறது இஸ் நாட் மென்ஷன்ட். அது வந்து நெகேட் ஆகி உனக்கு ஃபோர்ஸ்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷனுங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம் இல்லையா? சமப்பிரதானேஷு தபோதனேஷு கூடம் ஹி தாகாத்மகம் அஸ்தி தேஜகா ஸ்பர்ஷானுகூலா இவ சூரியகாந்தாக தத் அந்ய தேஜோ அபிபவாத் வமந்தி. மற்றவர்களுடைய தேஜஸ், அதாவது இங்கே வந்து யார் அந்த அந்த சூரியகாந்த கல் மாதிரி இருக்கிறது தபஸ்விகள். அந்ய தேஜக அபிபவாத்துங்கிறச்சு சைனிகானாம் ஒரு பராக்கிரமத்தை அவ காமிச்சான்னா, அவ வந்து தன்னுடைய பராக்கிரமத்தை காமிச்சு ஒரு ஏளனம் பண்ணி அவளை அவமானப்படுத்தினான்னா, துன்புறுத்தினான்னா, உடனே இந்த தபஸ்விகளுக்கு தாங்க முடியாது, அவ தன்னுடைய தேஜஸை காமிச்சிடுவா. சேனாபதி யத் ஆஜ்ஞாபயதி சுவாமி. என்ன ஆஜ்ஞை பண்றீளோ விதூஷகஹ? விதூஷகஹ துவம்சதாம் தே உற்சாக விருத்தாந்தஹ. துவம்சதாம் தே உற்சாக விருத்தாந்தஹ. உற்சாகமா பேசினியோ இல்லையோ? என்ன பேசினார் அவர் முன்னாடி? ராஜா போல உண்டா, அப்படியே மேதச்சேத கிருஷோதரம் லகு நித்யைவ வியசனம் வதந்தி மிருகயா வினோதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில இடத்துல போய் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்லாம் சொல்றாரு. ஜெயது சுவாமி, கிரகீத ஸ்வாபதம் அரண்யம் கிம் அந்யத்ர அவஸ்தீயதே. இந்த காடு வந்து ஏராளமான விலங்குகளோட இருக்கிறச்சே நம்ம வந்து எந்தக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ? அந்த உற்சாகமானது இது வெளியில சும்மா ஈவன் தோ தே ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஈச் அதர், சேனாபதிக்கும் விதூஷகனுக்கும் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்டிங் தானே. நீ வந்து நான் கலப்பி விடுற மாதிரி கலப்புறேன், நீ வந்து தடுத்து நிறுத்து ராஜாவை அப்படின்னு ஆரம்பிச்சாரோ இல்லையோ? அந்த இடத்துல விதூஷகன்ட்ட சொல்லுவானே, சகே ஸ்திர பிரதிபந்தோ பவ அகம் தாவத் சுவாமினா சித்தவருத்தி அனுவர்த்திஷ்யே. அவருடைய மனசுக்கு ஏத்த மாதிரி நான் பேசுறேன் அப்படின்னு சேனாபதி சொல்லிட்டு, பிரதபதி ஏஷ வைத வைத வைதவேயா, இவன் ஏதோ உளறின் இருக்கான், நீ அதெல்லாம் எடுத்துக்காத, நீ தான் வந்து பிரபுரேவ நிதர்சனம் மிருகயாயாகா அப்படின்னு சொல்லி சொன்னப்புறம் அதுக்கு இங்க வந்து துவம்சதாம் தே உற்சாக விருத்தாந்தா, தே ஆர் ஜஸ்ட் கண்டினியூவிங் தேர் ஃபார்ஸ் அங்க விதூஷகனும் சேனாபதியும். அதனால உன்னுடைய உற்சாகத்தினுடைய கதை இப்போ துவம்சத்தாம் நாசமாயிடுது, வீணாம எடுத்து போ அப்படிங்கிற உன்னுடைய என்கரேஜ்மெண்ட் வந்து இப்ப தேவையே இல்லை. நிஷ்கிராந்தா சேனாபதி. நிஷ்கிராந்தா சேனாபதி. ராஜா பரிஜனம் விலோக்கிய அபநயம் து பவத்திய மிருக மிருகயாவேஷம் ரைவதக துவமபி ஸ்வம் நியோகம் அசூன்யம் குரு. அபநயந்து பவத்தியா, அங்கே இருக்கக்கூடிய அந்த சேவகிகள்லாம் பார்த்துட்டு உங்களுடைய மிருகையா வேஷம், அந்த வேட்டையாடுவதற்கு என்ன வேஷமோ அதன் அபநயத்தும் எடுத்துருங்கோ நீங்கள். ரைவத்தக அது வந்து கஞ்சுக்கி தானே? ஆமாம், ரைவத்தக கஞ்சுக்கி துவமபி ஸ்வம் நியோகம், உன்னுடைய நியோகம்னா உன்னுடைய வேலையை அசூன்யம் குரு, உன்னுடைய இதுலேருந்து நீ விலகிடுன்னு அர்த்தம். யு ஆர் எக்ஸ்கியூஸ்டு ஃப்ரம் யுவர் ஸ்டேஷன் அர்த்தம். நியோகம் அசூன்யம் குரு, இல்லை ஸ்வம் நியோகம் அசூன்யம் குருங்கிறச்சு நீ நீ போய் நீ செய்ய வேண்டிய உன்னுடைய வேலையை நீ பாருன்னு அர்த்தம். ஸோ உன்னுடைய வேலையை அசூன்யம் குரு, சூன்யம் இல்லாததாக செய் அப்படின்னா நீ உன் வேலையை நீ பாரு, உனக்கு என்ன விதிச்சிருக்கு, துவாரத்தில் போய் நீ நிற்கணும், ஸோ யூ கீப் வாட்ச் அட் த டோர் அப்படிங்கிற. ஸோ இங்கே நிற்காத, என் பக்கத்தில் நின்றுட்டு நான் என்ன ஆர்டர் கொடுக்க போகிறேங்கிறத பற்றி கேட்டுருக்காத, நீ போய் உன்னுடைய அந்த இதில் வாசலில் போய் நிற்கிற அந்த வேலையை நீ பாரு அப்படிங்கிறார். ஒரு ஈ காக்கா இல்லாத நீ பண்ணிட்டேன்னு அர்த்தம். மக்ஷிகான ஈ இல்லையா, ஒரு ஃபிளை கூட இல்லாம இல்லாதபடிக்கு நீ பண்ணிட்ட. நிர்கதா மக்ஷிகா எஸ்மாத் சாம்பிரதம் ஏதாம் பாதபாயாம் விரச்சித லதா விதான தர்ஷனீய நிர்மக்ஷிகம் இங்க யாரும் இல்ல இப்போ, சோ அதனால நிம்மதியா நீங்களும் உட்காருங்க நானும் உட்காருறேன்.
என்ன சாம்பிரதம் இப்பொழுது ஏதஸ்யாம் இந்த பாதபச்சாயாயாம் மரத்தினுடைய நிழலில் விரச்சித லதா விதான தர்ஷனீயாயாம். ஒரு கொடி வந்து அப்படியே விதானம் போட்டிருக்கிற மாதிரி இருக்கு, மேலே வந்து ஒரு அந்த அதுக்கு பேர் என்ன, ஷாமியானா. விதானம்னா அந்த ஷாமியானா போட்டு மேலே வந்து இருக்கிற மாதிரி இருக்கு இந்த கொடி. அந்த கொடியினால ஒரு போட்டிருக்கிற அந்த மேலே இது ரூஃப், அது வந்து அழகா இருக்கு. தர்ஷனீயாம் இந்த இடத்தில் நிழலில் ஆசனே, அந்த ஆசனத்தில் பவான் நிஷீதத்து, அங்க ஒரு இது போட்டிருக்கு, பெஞ்ச் மாதிரி போட்டிருக்கு, அந்த பெஞ்சில் நீங்க உட்காருங்கோ. யாவது அகமபி நானும் சுகாசீனோ பவாமி, நானும் நிம்மதியா உட்காந்துக்கிறேன். ராஜா கச்ச அக்ரதஹ முன்னாடி போ. விதூஷகஹ ஏது பவான் இத்யுவௌ பரிக்ரம்ய உபவிஷ்டம். அது ஒரு பிரக்ரிய, ராஜா எப்பவும் பின்னாடி வருவான். சோ அக்ரதஹ கச்ச பவான்னுட்டும் அவனுக்கு மரியாதை கொடுக்கறான், விதூஷகனும் வாங்கோ வாங்கோன்னு சொல்லி ஐஷன் போற. ராஜா மாடவ்ய அனவாப்த சக்ஷுஃ பலோசி ஏன த்வயா தர்ஷனீயம் ந திருஷ்டம். எதுக்காக இப்ப எல்லாத்தையும் இடம் ஒதுக்கினார், நிம்மதியா இவனோட பேசலாம் கொஞ்சம். காமசச்சிவன் இவர் நண்பன் இல்லையா, அதனால தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை இப்ப எடுத்து சொல்லலாமோ இல்லையோ இவன்ட்ட. அதனால ஆரம்பிக்கிறச்சு சொல்ற, பார்க்க வேண்டிய விஷயத்தை நீ பார்க்கலப்பா, நீ வந்து யூ ஆர் நாட் ஃபார்ச்சுனேட் இனஃப் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார். உடனே கியூரியாசிட்டி வருமோ இல்லையோ, என்ன ஏதுன்னுட்டு கேட்கறதுக்கு இந்த முறை, சகுந்தலையே நான் வந்து மிஸ் பண்றேன் அப்படின்னு நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக அந்த த பியூட்டி டு த கான்வர்சேஷன் இஸ் சச் தட் ஹி இன்ட்ரடியூசஸ் இட் வெரி நேச்சுரலி. அனவாப்த சக்ஷு பலோ அசி, சக்ஷுஸ் உனக்கு கண்ணு இருக்கிறது, கண்ணனுடைய பலனை நீ வந்து அடையாதவனாக இருக்கிறாய். அனவாப்த சக்ஷு பலகா அசி, ஏன எந்த காரணத்தினால சொல்றேன்னா, துவயா தர்ஷனீயம் ந திருஷ்டம், பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்னால் அது பார்க்கப்படவில்லை. எனக்கு என்ன பார்க்கணும், உன்னதான் பார்த்துட்டேனே, அதுவே போருமே. நீ எவ்வளோ அப்படியே சாட்சாத் மன்மதன் மாதிரி இருக்க, எனக்கு முன்னாடி நீயோ நின்றுட்டு இருக்க, அதனால நான் தான் உன்னை பார்த்தாச்சே அப்படிங்கிறான். ராஜா சர்வ காந்தம் ஆத்மானம் பஷ்யதி தாம் ஆஸ்ரம லலாம பூத்தாம் சகுந்தலாம் அதிகிருத்திய பிரவீன். சர்வஹா எல்லாருமே காந்தம் ஆத்மீயம் பஷ்யதி, ஆத்மீயம் காந்தம் பஷ்யதி, தனக்கு இஷ்டமான விஷயத்தை தானே எல்லாருமே பாப்பா. நான் சொல்றது வந்து அவளை சொல்றேன், ஆசிரம லலாம பூதாம், இந்த ஆசிரமத்திற்கே அப்படியே வந்து சூடாமணி போல இருக்கக்கூடிய லலாமன நெத்தி, அந்த திலக்கம் போல இருக்கக்கூடிய அந்த சகுந்தலாவை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நீ என்னமோ நான் உன்னை பார்த்துட்டேன் போருமே எனக்குங்கிறியேன்னு. ஆத்மனஸ்து காமாய சர்வம், தனக்கு இஷ்டமானதை தானே எல்லாருமே பாப்பா இல்ல உலகத்துல. ஆத்மானம்னு போட்டிருக்கு இந்த காலை புக். சர்வஹா காந்தம் ஆத்மானம் பஷ்யதி, சர்வஹா காந்தம் ஆத்மீயம் பஷ்யதின்னு எனக்கு இருக்கு. ஆத்மானம் பஷ்யதி இல்ல, அங்க ஆத்மானம் வர்றதுக்கு பிரசக்தியே இல்லம்மா. தன்னை காந்தனாக நினைக்கிறான் எல்லோரும் அப்படிங்கறச்சே விதூஷகன் வந்து தன்னையே அகம் அஸ்மின்னு சொன்னாலாவது சரி, அப்போ அப்போ அது ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஆத்மானம்ங்கிறது ஒர்க்கே ஆகாது. ஆமா, ராஜாதான் மன்மத ஸ்வரூபமா இருக்கிறது, எனக்கு நீ முன்னாடி இருக்க, அண்ட் எனக்கு பிடித்தமானவன் ராஜா, என்னுடைய சிநேகிதன் நீ, அதனால ஆத்மீயம் தன்னை சேர்ந்தவன், தன்னை சேர்ந்த வஸ்துக்களை காந்தம் தனக்கு பிடித்தமாக எல்லோரும் அதை பார்ப்பார்கள். ஆமா, ஆத்மீயம் வேண்டாம், ஏன்னா ரெண்டு ரீடிங் இருக்கு, அது சரியா இல்ல அந்த ரீடிங். ஆத்மானம் எது வந்து சௌரியமா இருக்கோ, எது சரியா பொருத்தமா இருக்கோ அந்த ரீடிங்க போட்டுக்கணும், அது ஒவ்வொருத்தரோட சாய்ஸ் பொறுத்து இருக்கு. அஸ்ய அவசரம் ந தாஸ்யே போ வயஸ்ய தே தாபச கன்யகா அபியர்த்தனீயா திருஷ்யதே. அதாவது அஸ்ய அவசரம் ந தாஸ்யே அப்படிங்கிற முதல்ல மனசுல இவருக்கு வந்து ஒரு
ஐ வோன்ட் கிவ் ஹிம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, லெட் மீ நாட் கிவ் ஹிம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, கொஞ்சம் சுத்த விடலாமே இவரை அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறான்னா, பிரகாஷம், அடுத்தது பிரகாஷம்னு போட்டிருக்கணும் இல்லையா, பிரகாஷம் போ வயசிய, உன் மனசுக்கு பிடிச்சமானவ ஒரு இவ தானே, அதாவது என்கரேஜ் பண்ணுறதுக்குள்ள முதல்ல நான் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். லெட் மீ நாட் கிவ் ஹிம் எனி என்கரேஜ்மெண்ட்டு, அதுக்கு தான் முதல்ல வந்து அசே அவசரம் ந தாசியேங்கிறார். நான் அவனை என்கரேஜ் பண்ணலை, இப்படி சொல்லி பார்க்குறேன்னுட்டு போ வயசிய தே உன்னால் ஆர் உனக்கு தாபச கன்யகா அபியர்த்தனியா திருஷ்யத்தை, நீ போயும் போயும் ஒரு தபஸ்வியினுடைய பொண்ணுன்னு நீ வந்து ஆசைப்படுற, அபியர்த்தனியா அவள் உனக்கு ஆப்ஜெக்டிவ் டிசைராக நீ வந்து ஒரு தபஸ்வி பொண்ணுன்னு வச்சுட்டுருக்க அப்படிங்கிற. ராஜா சகே ந பரிஹாரியே வஸ்துனி பௌரவாணாம் மன பிரவர்த்தது. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைன். பரிஹாரியே வஸ்துனி, ஒதுக்கப்பட வேண்டிய வஸ்துவில் வந்து புரு வம்சத்தில் பிறந்த எங்களுடைய மனசானது பிரவர்த்திக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரைட் அங்கே வர. பௌரவானாம் மனஹா, புரு வம்சத்து ராஜாக்களினுடைய மனசானது பரிஹாரியே வஸ்துனி ஃபார்பிடன் ஆப்ஜெக்டை, தடுக்க வேண்டிய ஒரு வஸ்துவில் ந பிரவர்த்ததே, அது போகாது அப்படின்னு தீர்மானம். சதாம்ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவர்த்தையாக முதல்லே அவன் தீர்மானம் பண்ணியாச்சு. அதை அந்த தீர்மானத்தை இங்கே வந்து விதூஷகனுக்கு தெரிவிக்கிறான். பரிஹாரியே வஸ்துனி பௌரவாணாம் மனஹா ந பிரவர்த்ததேன்னு அப்புறம் ஹி ஜஸ்டிஃபைஸ், இந்த மாதிரி அவ சொன்னா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு. சுர யுவதி சம்பவம் கிள முனேஹே அபத்தியம் ததுச்சித அதிகதம் அர்க்கஸ்ய உபரி சிதிலம் சுதமிவ நவமாலிகா குசுமம். சுரயுவதி சம்பவம் ததுஜித அதிகதம் முனேஹே அபத்தியம் கில, எதிர் அந்த சகுந்தலா வந்து முனிவர்னுடைய பொண்ணு இல்லை, தபஸ்வியினுடைய பொண்ணு இல்லை. சுரயுவதி சம்பவம், சுரயுவதி தேவ கன்னிகை அப்சரஸ் இருக்காளே அப்சரஸினுடைய பெண் அவள். ததுஜித தயா உஜிதா, அந்த அப்சரஸினால விடப்பட்டு அதிகதம் கிடைக்கப்பட்டாள், அடையப்பட்டாள், யா அடையப்பட்ட முனேகே அபத்தியம் முனிவரின் பெண்ணுகள் இல்லையா. அதுக்கு வந்து உபமா வைக்கிறார், அர்க்கஸ்ய உபரி சியுதம், அர்க்கஸ்ய உபரி சிதிலம் நவமாலிகா குசுமம் சியுதம் இவ, ஒரு அப்படியே நல்ல கொதிக்கிற அக்னி மேல ஒரு சிதிலமா இருக்கக்கூடிய, சிதிலம்ங்கிறச்சே பார்த்த மாத்திரத்திலேயே நமக்கு அதனுடைய மென்மை தெரியறது இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய நவமாலிகா குசுமம், ஒரு மல்லிப்பூவினுடைய ஒரு புஷ்பம் இருக்கே மல்லியினுடைய புஷ்பம், அந்த மல்லிப்பூ வந்து ஒரு தணல் மேல அல்லது அக்னி மேல நம்ம போட்டோம்னா எப்படி இருக்குமோ சியுதம் நழுவினது போல் அவ இருக்கா. இங்க என்ன சொல்ல வரார், ஒரு கொடியில ஒரு புஷ்பம் இருக்கு. ஸோ இவ என்ன, சுர யுவதி சம்பவம் சகுந்தலா, அதை கொண்டு போய் எங்க விட்டோம், தது உஜ்ஜித அந்த கொடி அதை விட்டுது, ஆர் அப்சரஸ் அவளை விட்டா, சகுந்தலாவை விட்டா இல்லையா, ஷி ஃபோர்சேக்ட் அபேண்டன்ட் ஹர். அப்போ எங்க விழுந்தாவ அப்படின்னா முனிவர்கிட்ட, அதிகதம் முனேகே அபத்தியம், முனிவர்கிட்ட வந்து அவ அடைஞ்சா. இங்க என்ன சொல்றார், அர்க்கசிய உபரி சூதம், அது போய் ஒரு அக்னி மேல விழுந்ததுன்னா என்னாகும், அங்க எரிஞ்சு போயிடும்ங்கிறது இல்லை, வெறும் சியுதம்னு போடுறாரு, இது தூக்கி போடலை, மேலே அப்படி விழுந்தது இல்லையா, அது போல இருந்தா ரொம்ப கொடூரமான ஒரு, ரொம்ப உடம்புக்கு இருக்கக்கூடிய ஒரு சௌகரியத்துக்கு விரோதமான ஒரு அப்போசிங் நேச்சரோட இருக்கக்கூடிய அந்த தபஸ்வியினுடைய ஒரு ஆசிரமத்துல வந்ததுனால என்னென்னலாம் அவ கஷ்டம் அனுபவிச்சிருக்காங்கிறது நமக்கு புரியறது இந்த உபமாலேருந்து இல்லையா. இன்னொன்னு, அந்த முனிவரை வந்து அக்னிக்கு கம்பேர் பண்றச்சு கண்வர் வந்து என்ன சொன்னார், நைஷ்டிக பிரம்மச்சாரிங்கிறதுக்கு அந்த ஒண்ணு முன்னாடி சொல்லுவாரு ஒரு லைன், அவ கான்வர்சேஷன்ல அனசூயா பிரியம்பதா கான்வர்சேஷன், பகவான் காஷ்யபா சாஸ்வதே பிரம்மணி ஸ்திதா இது பிரகாஷா இயம் ச வசகி தத் ஆத்மஜா இது கதமேதது. சாஸ்வதே பிரம்மணி ஸ்திதம் கரிச்சு அந்த இடத்துல வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கல, அவர் வந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே இருக்காருங்கிறது தெரிஞ்சதுன்னு சொன்னாரு, அதை இங்க வந்து நோட் பண்ணிக்கணும் இல்லையா. அர்க்கசிய உபரி அப்படின்னு அந்த
அர்க்க இவங்கிற உபமானாலேயே நைஷ்டிக பிரம்மச்சாரி அவர் அவருக்கு அபத்திய அசம்பவம், ஆகையினால சுரயுவதி சம்பவம்ங்கிறது அங்கே சரியா வரும். என்ன ஸோ சுரயுவதி சம்பவம் ததுஜித அந்த மேனகாவினால் விடப்பட்டு அதிகதம் கிடைக்கப்பட்டாள். யாரிடத்துல? முனிவரிடத்துல. அதனால முனேர் அபத்தியம். அர்க்கசிய உபரி ஒரு அக்னிக்கு மேல சிதிலம் சிதிலமான நவமாலிகா குசும மல்லிப்பூவை போல், மல்லிப்பூவானது சுதமீவ விடப்பட்டது போல் இருந்தாள். அதனால தாபச கன்யகா அபியர்த்தனியா திருஷ்யத்தேன்னு நீ சொல்றது இங்க ஒட்டி வராதுப்பா, ஏன்னா அவ தாபச கன்யகா இல்ல அப்படிங்கிற ஜஸ்டிபிகேஷன் இந்த இடத்துல இல்லையா. அதாவது கஷ்டப்படுற மாதிரிங்கிறது இல்லாத ஒரு ஒரு தபஸ்வியனுடைய ஒரு விவகாரம் ரொம்பவும் ஒரு கொஞ்சம் கடினமான இதுவாக தானே இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இட் இஸ் மோர் ரிஜிட் வித் ரூல்ஸ், ரைட்? அந்த வல்கலத்தை போட்டுக்கிறதோ இதுவாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்லயே அவர் பார்த்து சொல்கிறார் இல்லையா. இந்த மாதிரி ஒரு சௌகுமாரியத்தோடு இருக்கக்கூடிய இந்த பெண்ணை ஏன் இந்த மாதிரி காட்டின்யமான ஒரு தபஸ்விகளுடைய விரதத்தை எடுத்துட்டு இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு தானே அப்ரோச் பண்ணுறார் இல்லை. அப்போது அவ தவிக்கிறா அவ கஷ்டப்படுறாங்கிற மாதிரி இல்லாத ஷி இஸ் எப்படி சொல்றது ஒரு அனுரூபமா இல்லாத ஒரு விஷயத்துல தள்ளப்பட்டிருக்கான்னு ஒன்னா எடுத்துக்கலாம் இல்லையா. அவளுக்கு உகந்ததான ஒரு விஷயத்துல அவ இல்லை. சோ இந்த மாதிரி இடத்துலதானே இப்போ அனுமானம்ன்றது எக்ஸாக்ட்லி வேலை பண்ணாது. வெஞ்சனா வியாபாரம் டேக் ஓவர். இப்ப இந்த அர்க்கஹன்னா வந்து அக்னியால பொசுக்கப்படுறதுன்னு இல்லைன்னா நான் நேர சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், பட் உச்சிதமா இருக்காது. அது எரிச்சு விடுறது, கண்வர் போட்டு சகுந்தலைய வந்து வாட்டவர் ஏதாவது மாதிரி ஒரு இல்ல துன்புறுத்துறாருங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துக்க முடியாது இந்த இடத்துல இல்லையா. அது எடுத்துக்கூடாது, அது அனுமான அலங்காரமா எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த துவனி இஸ் சோ மச் பெட்டர். சரி, அவளுடைய அந்த சௌகுமாரியத்தை வந்து தெரிவிக்கிறதுக்காக தானே இந்த மாதிரி அவர் யூஸ் பண்றார் வார்த்தையை இல்லையா. அண்ட் அவ அதுவும் அவ அப்சர ஸ்திரீனுடைய பெண்ணுங்கிறதுனால இன்னும் சௌகுமாரியம். அதுக்கும் மேல புருவம்சத்து ராஜாவான நான் ஆசைப்படுறதுக்கு தகுதி உடையவள்ங்கிறதையும் காமிக்கிறார். அங்க வந்து டோன்ட் டேக் தி எம்பசிஸ் ஆன் கன்வர். The more emphasis is on the inappropriateness of her being there. And the propriety of him loving her. அது தானே. தான் ஆசைப்படுறதுக்கு அது வந்து ரைட்டு தான், உச்சிதமான இடம் தாங்கிறது தான் அங்கே எம்ஃபசிஸ் மோர். அண்ட் அர்க்கஹனா அக்னின்னு அர்த்தம். ஆமாம். விதூஷக. அர்க்கனா சூரியன் அக்னி நிறையா இருக்கே, அதுல இந்த இடத்துல அக்னிக்கு மேலன்னு போட்டுலாம். விதூஷக விஹஸ்ய யதா கஸ்யாபி பிண்ட கர்ஜூரைஹி உத்வேஜிதஸ்ய சிந்தின்யாம் அபிலாஷக பவேத் ததா ஸ்ரீரத்ன பரிபாவினஹ பவதஹ இயம் அபியர்த்தனா. இவன் விஹஸ்ய சிரிச்சுன்னு சொல்றான். யதா கஸ்யாபி யாரோ ஒருத்தன் வந்து எக்கச்சக்கமா இதை சாப்பிட்றான்னு வச்சுக்கோயேன், அதாவது கர்ஜூரம், கர்ஜூரம்னா பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழத்தை எக்கச்சக்கமா வந்து சாப்பிட்டான்னா அவனுக்கு வந்து அப்படியே வாய் தகட்டி போயிடும். வாய் தகட்டி இருந்ததுன்னா உடனே நமக்கு வந்து ஒரு புளிப்பை ஏதாவது சாப்பிடணும்னு தோணும், டு கவுண்டர் ஆக்ட. அதுதான் தின்தினின்னு அர்த்தம். தின்தினின்னா புளி. புளிக்கு ஆசைப்படுவான் ஒருத்தன் வந்து ஏராளமான பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு உத்வேஜிதஸ்ய ரொம்பவும் என்ன சொல்றது ஒரு திகட்டி போனவனுக்கு தின்தின்யாம் அபிலாஷகா பவேத்து, புளிப்பான ஒரு விஷயத்தில் அவர் புளியில் ஆசையானது ஏற்படுகிறது. அதுபோல நீனும் வந்து உன்னுடைய அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய பல ஸ்திரீ ரத்னங்களை பார்த்து நீ வந்து அழுத்து போய் இன்னைக்கு வந்து வேற ஏதாவது கிடைக்க மாட்டாளான்னு இவ்வளவு போய் நீ ஆசைப்படுறேங்கிறான். ஸ்திரீ ரத்ன பரிபாவினகா, ஸ்திரீ ரத்னங்கள் எல்லாம் உன்னுடைய அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீ ரத்னங்கள்னு அங்க
அவனால் பரிபாவினகான்னா அவளை திரஸ்காரம் பண்ணவனாக நீ பவதா உன்னால் அவர் உனக்கு இவள் அபியர்த்தனீயா பிரார்த்தனைக்கு உகந்தவளாக இருக்கா. ராஜா ராஜா ந தாவதேனாம் பஷ்யசி யா ஏன ஏவம் அவாதீஹி. இவளை நீ பார்க்காததுனால தான் இந்த மாதிரி பேசுற, பார்த்திருந்த நீ பேச மாட்ட அப்படிங்கிற. இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹிம் டு டாக் அபவுட் சகுந்தலா. அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு வந்து சகுந்தலையினிடத்துல அவனுடைய ஆசையானது தெரிவிக்கிறது. இந்த இடத்துல அந்த பீஜம் இல்லையா, ரிவீலிங் த பிளாட்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ துஷ்யந்தனுக்கு வந்து சகுந்தலை மேல ஆசை இருக்கு, அண்ட் ஹீஸ் ஆல்சோ அட்ராக்டடுங்கிறது அவளை பத்தி இவன் பேச பேச நமக்கு வந்து வெளிப்படையா தெரியறது, ரைட்? ஸோ என்ன சொல்றான், ந தாவது ஏனாம் பஷ்யசி, நீ அவளை பார்க்கல, ஏன அந்த எந்த காரணத்தினால் ஏவம் அவாதீகி, எந்த காரணத்தினால நீ இப்படி பேசுறன்னா நீ அவளை பார்க்கல ஆகையினால. விதூஷகஹ தத் கலு ரமணீயம் யத் பவதஹ அபி விஸ்மயம் உத்பாதயத். ஓ, உனக்கே ஒரு விஸ்மயம் ஏற்படுறது, ஆச்சரியம் ஏற்படுத்துறான்னா அந்த வஸ்து கண்டிப்பா ரமணீயமா தான் இருக்கணும் அப்படிங்க. அதான் சொல்றாள், ஸ்ரீரத்ன பரிபாவினகான்னு ஏராளமா கர்ஜூரத்தை சாப்பிட்டுட்டு ஒரு வித்தியாசமா ஒரு விஷயத்த தேடுறான் பாரு. இன்னமும் அவன் சர்காஸ்டிக்கா தான் பேசிட்டு இருக்கான். அதே ஆப்போசிட்டா ஏராளமா புளியை சாப்பிட்டுட்டு ஒரு காரம் வேணுங்கிற மாதிரி, ஆர் இது வேணும் ஸ்வீட்டா ஏதாவது வேணுங்கிற மாதிரி இல்லை. ஒரு மாறுதலா, ஒரு டைவர்ஷனுக்காக நீ ஒரு விஷயம், இவளை இவ வந்து ஷீ இஸ் ஆஃப்டர் ஆல் அ டிஸ்ட்ராக்ஷன் ஃபார் யூங்கிறதுனால தானே நீ அப்ரோச் பண்றேன்னுட்டு ஹீ ஸ்டில் ட்ரைங் டு சே தட். அது வரைக்கும் இங்கே தான் ஒத்துக்கிறான் விதூஷகன், உனக்கே ஆச்சரியமா இருக்குன்னா அப்போ அது ரமணீயமா இருக்கணுங்கிறத இங்கே தான் ஒத்துக்கிறான், ரைட்டா? இது வரைக்கும் வந்து அசி அவசரம்ன தாசியேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறச்சு, ஹி வாஸ் ஸ்டில் டாக்கிங் சர்காஸ்டிக்கலி அபவுட் சகுந்தலா. ஓகே, இந்த பாயிண்ட்ல தற்கலு ரமணீயம் எது பவதா அபி, உனக்கு கூட விஸ்மயம் உத்பாதயதி, உனக்கே ஆச்சரியத்தை உண்டு பண்றதுன்னா கண்டிப்பா அவளுடைய சரீரமானது ஒரு ரமணீயமா தான் இருக்கணும் அந்த வஸ்து. ராஜா வயசிய கிம் பகுனா சித்திரே நிவேஷ்ய பரிகல்பிதசத்வயோகா ரூபோச்சயேன மனசா விதினா கிருதானு ஸ்ரீரத்ன சிருஷ்டிர் அபரா பிரதிபாதி சாமே தாதுர் விபுத்வம் அனுசிந்த்ய வபுஷ்ச தஸ்யா. இவளை வந்து படத்துல வரைஞ்சு அதுக்கப்புறம் உயிரை கொடுத்தாரா, இல்ல உலகத்துல வந்து ரூபம்னு என்னென்னலாம் ரூப சாமக்ரி விஷயங்கள் இருக்குமோ அதெல்லாத்தையும் சேர்த்து மனசால பண்ணாரா விதி பிரம்மா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ ரத்ன சிருஷ்டி, இவ வந்து கம்ப்ளீட்லி ஜெகத் விலக்ஷணமான ஒரு சிருஷ்டியா இருக்கா இவ. அவளுடைய சரீரத்தையும் அந்த பிரம்மாவனுடைய ஒரு விபுத்வம் ஒரு சாமர்த்தியத்தையும் நினைச்சேன்னா கண்டிப்பா ஜெகத் விலக்ஷணமான ஒரு ஸ்திதி சிருஷ்டின்னு நான் நினைக்கிறேன் இவ அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. சித்திரே நிவேஷ்ய பரிகல்பித சத்வயோகா. ஸோ விதினா பிரம்மாவனால சித்திரே நிவேஷ்ய ஒரு படத்துல முதல்ல நுழைச்சு அதுக்கப்புறம் பரிகல்பித சத்வயோகா, சத்வம்னு உயிர் பிராணன், இங்க அந்த பிராணனுடைய ஒரு யோகா ஒரு சேர்க்கைங்கிறது அதுக்கப்புறமா பரிகல்பிதம் செய்யப்பட்டது. என்ன முதல்ல சித்திரே நிவேஷ்ய படத்துல வரைஞ்சுட்டு, ஏன்னா படத்துல வரைஞ்சாதான் என்னென்னலாம் தோஷம் இருக்கோ அதை அப்பப்போ நம்ம அழிச்சு அழிச்சு அதை கரெக்ட் பண்ணி பர்ஃபெக்டா வரைய முடியும். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அங்க வந்து யூ கெனாட் சி ஃபைனலாக வந்து ஒரு ஸ்கல்ப்சர்னு பண்ணிட்டோம்னா அதை வந்து சரிப்படுத்த முடியாதோ என்னமோ, அதனால வந்து முதல்ல படத்துல வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பிராணனை வந்து புகுத்தினார் போல இருக்கு. பரிகல்பித்த சத்வ யோகா, அந்த பிராணனை அவளுக்கு உயிரை கொடுத்தார் போல, அல்லது ரூப உச்சயேன ரூபத்தினுடைய சாமக்கிரிகள் எல்லாம் வச்சுண்டார். காரணங்கள் பலவிதமான காரணம் வேணுமோ இல்லையோ, ஒரு ஒரு கட்டத்தை உற்பத்தி பண்றதுக்கு மண் தண்டம் எல்லாமே சக்கரம் இந்த சாமக்கிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து முதல்ல வச்சுண்டார். அதுக்கப்புறம் கரணம் ஒண்ணு வேணுமோ இல்லையோ, அதுக்கு வந்து என்ன மனசை யூஸ் பண்ணார், மனசை வச்சுட்டு இதை செஞ்சாராம் எல்லாத்தையும். ஸோ இந்த மனசா ரூபோச்சயேன மனசா கிருதா, எதுக்காக மனசா கிருதான்னா கை தொடாதப்பட்ட கை ஸ்பர்ஷ தோஷம் கூட அவள்கிட்ட இல்லை. கரஸ்பர்ஷம் வினா
ஒருவேளை பண்ணாரோ நு அப்படின்னு இருக்கோம் இல்லையோ. ஸோ விதினா மனசா ரூப உச்சயேன கிருதானு, ஒருவேளை அப்படி பண்ணாரோ அப்படின்னு சந்தேக அலங்காரம். ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாரு இங்க இல்லையா. ஒன்று படத்துல வரைஞ்சு அதுக்கப்புறம் உயிரை பூத்தினாரா, அல்லது எல்லா விதமான சாமக்ரியும் கொண்டு வந்துட்டு மனசினாலேயே உற்பத்தி பண்ணாரா, எந்த விதமான ஒரு ஸ்பர்ஷ ராஹித்யத்தோட, ஒரு விதமான ஸ்பர்ஷமும் இல்லாத எந்த விதமான தோஷமும் அவளை தொடாதபடிக்கு அப்படியே மனசனால சிருஷ்டி பண்ணாரா, உற்பத்தி பண்ணாரா, என்னத்தினால இதெல்லாம் சொல்றார் அப்படின்னா, ரெண்டு விஷயம் இங்க முதல்ல கோட் பண்ணியிருக்காரு இல்லையா. சித்திரே நிவேஷியங்கிறதுனால அவளுடைய இதுல வந்து சரீரத்துல எந்த விதமான தோஷமும் கிடையாதுங்கிறது தெரியறது. இன்னொன்னு ரூபத்தினுடைய ஒரு இதனால மனசினாலேயே பிரம்மா சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கறச்சு பிரம்மாவனுடைய ஒரு சாமர்த்தியம் அந்த இடத்துல இல்லையா. சோ ரெண்டு விஷயத்தையும் நான் யோசிச்சு பாக்குறேன் இதனால. இது சர்ச்சை முதல்ல. சர்ச்சை என்ன, படத்துல வரைஞ்சு உயிர் கொடுத்தாரா இல்ல மனசுனால அப்படியே சிருஷ்டிச்சுட்டாரா அப்படின்னு ரெண்டு கோட்டைகள் அங்க இருக்கிறச்சே சந்தேகத்துல. இங்க நான் என்ன நினைக்கிறேன்னா, தஸ்யாஹா வபுஹு அவளுடைய சரீரம், தாதுஹு விபுத்வம் பிரம்மாவனுடைய ஒரு சாமர்த்தியம், இவை இரண்டையுமே அனுசிந்திய யோஜித்து அது ரெண்டுத்தையும் கான்டெம்ப்ளேட் பண்ணிட்டு நான் என்ன தீர்மானத்துக்கு இப்ப வந்திருக்கேன் அப்படின்னு துஷ்யந்தன் என்ன சொல்றான்னா, மே எனக்கு என்ன பிரதிபாதி, எனக்கு என்ன தோன்றதுன்னா, சா அந்த சகுந்தலா ஸ்திரீ ரத்ன சிருஷ்டிகி, அபரா ஸ்திரீ ரத்ன சிருஷ்டிகி. ரத்னம்ங்கிறது சிரேஷ்டம், என்ன ரத்ன ஜாத்தம், ரத்னம் ஸ்வஜாதி சிரேஷ்டம், அந்தந்த ஜாத்தியில எது சிரேஷ்டமா இருக்கோ அதை ரத்னம்னு சொல்லுவோம். ஸ்திரீ ரத்னம்னுட்டு இந்த உலகத்துல ஒரு சிருஷ்டி, இது வந்து ஒரு இந்த உலகத்துல ஸ்திரீ ரத்ன சிருஷ்டிகளை விட ஒரு அப்பாற்பட்டதான அபரா சிருஷ்டிகி. இந்த கூலியானந்தத்துல ஒரு அலங்காரம் பார்த்தோமே, பேதகா பேதகா அதிசயோக்தின, அந்யத்து கம்பீரம் அந்யத் பராக்கிரமஹா அந்யத் தேஜகான்னு ஒண்ணு வரும் அந்த அலங்காரம் இங்க அபரா சிருஷ்டிகி அப்படின்னு. இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ஜெகத் சிருஷ்டியை காட்டிலும் இது வேறுபட்டதான ஒரு ஸ்திரீ ரத்ன சிருஷ்டி, பெண்களுக்கு நடுவுல ஒரு ரத்னம் போல சிரேஷ்டமான ஒரு உற்பத்தியானது இந்த சகுந்தலா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதோ நினைச்சுட்டு இப்படி அவர் தீர்மானம் பண்றார் காவியலிங்கமோ இல்லையோ. அதனால தாதுஹு விபுத்வம் தஸ்யாஹா வபுஹூச்ச அனுசிந்திய, இந்த ரெண்டு விஷயத்தை யோசிச்சேன் உடனே ஐ கேம் டு த கன்க்ளூஷன் தட் ஷீ இஸ் கம்ப்ளீட்லி என்ன சொல்றது, ஒரு அப்பாற்பட்டவள், இந்த உலகத்தை விட அப்பாற்பட்டவளான ஒரு சிருஷ்டி இதுன்னு நான் தீர்மானம் பண்ணேன்னார். சித்திரே நிவேஷ்ய பரிகல்பித சத்வயோகா, தொடாம பண்றதுல தானே பிரம்மாவனுடைய ஒரு சாமர்த்தியம், அதனால பிரம்மணா அலௌகிக சாமர்த்தியாது தத்ரூபஸ்யச்ச லோக அதிக்ராந்தத்வாது சிருஷ்டௌ அந்யஏவ பிரகாரா பவிஷ்யதி அப்படிங்கிற அந்த சிருஷ்டியில வந்து அந்த சரீரத்துல ஒரு அலௌகிகமான ஒரு சௌந்தர்யம் இருக்கு அப்படின்னு. அதனால்தான் இது வந்து ஜஸ்டிஃபிகேஷன் என்ன எதுக்கு அப்படின்னா, நான் தாவது ஏனாம் பஷ்யசி ஏன ஏவம் வா அவாதி, நீ அவளை பார்க்கலையோ இல்லையோ அதனால அப்படி பேசுற, பார்த்திருந்தேன்னு இப்படிலாம் பேச மாட்டேன் நீ அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ற. சித்திரம் நிவேஷ்ய பரிகல்பித சத்வயோகா ரூபோச்சயேன மனசா விதினா கிருதானு ஸ்திரீரத்ன சிருஷ்டிர் அபரா பிரதிபாதி சாமே தாதுர் விபுத்வம் அனுச்சிந்திய வபுஷ்ச தஸ்யாஹ இல்லையா. மூணு அலங்காரம் சொன்னேன், காவியலிங்கம் பேதகாதிசயோக்தி சந்தேக அலங்காரம் சசந்தேகம். விதூஷக யதி ஏவம் பத்யாதேச இதானீ ரூபவதீனாம், யதி ஏவம் கமா அங்க இதானீம் ரூபவதீனாம் பிரத்யாதேசகா, ஓ அவ இப்பேற்பட்ட ஒரு சிருஷ்டினா இதுவரைக்கும் ரூபம் அழகானவள் அப்படின்னுட்டு ஒரு கேட்டகரைஸ் பண்ணி பல பேரை நீ வந்து உன்னுடைய அந்தப்புறத்துல உட்காந்து வச்சிருக்கியே, ஆர் இந்த உலகத்துல வந்து அழகுடையவர்கள்னு யார் யாரெல்லாம் நம்ம வந்து எனியூமரேட் பண்றோமோ அவ எல்லாவரையும் வந்து பிரத்யாதேசகான்னு இது பண்ணியாச்சு, ஒதுக்கியாச்சுன்னு அர்த்தம். யாருமே இப்ப கிட்ட நிக்க முடியாதுங்கிற நீ இல்லையா, தே ஆல் பேல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர், பிரத்யாதேசகான ஒதுக்கியாச்சுன்னு அர்த்தம், தேவ் பீன் த்ரோன் இன் த பேக்ரவுண்ட்.
ராஜா இதஞ்ச மே மனசி வர்த்ததே. முதல் ஸ்லோகம் வந்து பொதுவாக அவளுடைய அழகு. இப்போ அடுத்தது ஹி ரிவீல்ஸ் ஹிஸ் இது இன்ட்ரெஸ்ட் டிசையர் இல்லை அந்த மாதிரி வரும். மே மனசி வர்த்ததே, என் மனசுக்கு என்ன தோன்றதுன்னா ஒரு ஃப்ளாலெஸ் பியூட்டி இது வரைக்கும் இவளை யாருமே அனுபவிக்கலை, யார் தான் இவள் அனுபவிக்க போறா அப்படிங்கிற ஒரு கொக்கி வைக்கிறாரு இங்க இந்த ஸ்லோகத்துல. அநாகிராதம் புஷ்பம் கிசலயம் அலூன் அலூனம் கரருகைஹி அநாவித்தம் ரத்னம் மது மது அனாஸ்வாதித ரசம். நவம் அனாஸ்வாதித ரசம் அகண்டம் புண்ணியானாம் பலமிவ ச தத்ரூபம் அனகம் ந ஜானே போக்தாரம் கமிஹ சமுபஸ்தாஸ்யதி விதிஹி. விதிஹி இங்கே இஹ இந்த இடத்துல, இந்த இடத்துலன்னா இவளுக்கு போக்தாரம் கம் போக்தாரம் சமுபஸ்தாஸ்யதி இது ந ஜானே. விதி வந்து இந்த இடத்துல ஆர் இந்த சகுந்தலையை வந்து அனுபவிக்க கூடியவராக யாரை நியமிப்பார் கம் சமுபஸ்தாஸ்யதி இது ந ஜானே. எனக்கு தெரியல, ஏன்னா இவ எப்படி இருக்கா, இவளுடைய ரூபமானது எப்படி இருக்குன்னா அனகம் ரூபம், தத் ரூபம் அனகம், ஒரு ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ரூபம் அவள் இடத்துல இருக்கு, எந்த ஒரு தோஷமும் இல்லாத ஒரு ரூபம் அவளுக்கு இருக்கு. அது பார்க்கறதுக்கு எப்படி எல்லாம் இருக்குன்னுட்டு உபமா சொல்ற, மாலோபமா, தட் இஸ் எக்கச்சக்கமா, ஒரே என்ன ஒரே உபமேயம் பல உபமானங்கள் இருந்ததுன்னா அது மாலோபமா. அநாக்ராதம் புஷ்பம், ஒரு நுகராத பூ, இது வரைக்கும் அந்த அதனுடைய ஸ்மெல் என்னன்னு யாருமே அந்த புஷ்பத்தை தூக்கி அதை ஸ்மெல் பண்ணது கிடையாது, ரைட். அடுத்தது அலூனம் கரருகைஹி அலூனம் கிசலயம், கைகளினால அப்படியே பறிக்கப்படாத ஒரு தளிர் போல இருக்காவர், சௌகுமாரியம். கரருகம்னா நகங்கள், நகங்களினால் பறிக்கப்படாத ஒரு, நம்ம பெரிய விரலை வச்சுட்டு இப்படி பிடிச்சி எடுக்க பார்த்தோம்னா முடியாது, அதை வந்து வெறும்னு கிள்ளணும் வச்சுக்கோ, ஏன் அந்த நகத்தை வச்சுட்டு கிள்றது இட்ஸ் மோர் ஈஸியர், இல்லைன்னா செடியோட பிச்சுண்டு வந்துடும் விரலை வச்சுட்டு இது பண்ணோம்னா இல்லையா. அதனால அநாக்ராதம் புஷ்பம், நுகராத ஒரு பூ, கரருகைகி நகங்களினால் பறிக்கப்படாத ஒரு தளிர், அதுக்கப்புறம் அனாவித்தம் ரத்னம், பட்ட தீட்டாத ஒரு ரத்தனம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கா, அல்லது அனாவித்தம்ங்கிறச்சு ஓட்ட போடாத ஒரு ரத்தனம், ஓட்ட பூ தீட்டாதங்கிறது ஒண்ணு இல்ல இல்ல, அந்த கீட்டா அந்த மாதிரி கீடேன வித்தம் ஒண்ணு, இன்னொன்னு ஒரு மனுஷியனால போய் அதுல ஓட்ட போட்டு அதை வந்து மாலையா அணிந்து அலங்காரத்திற்கு வைக்கப்படாதவள்னு அர்த்தம் இல்லையா. ஆவித்தம்னா ஓட்ட போடாத ஒரு ரத்னம், ரைட். கீட்டத்தினால பண்ணணுங்கிறதும் இல்லையே, ஒரு மனுஷியன் அவளை அலங்கார பொருளா கல்யாணம் பண்ணி எடுத்துக்கலன்னு அர்த்தம், அனுபவிக்கலன்னு அர்த்தம், அதனால அனாவித்தம் ரத்னம். அதுக்கப்புறம் மது, நவம் மது, புதுசா வரக்கூடிய தேன், அது எப்படி இருக்கு, அனாஸ்வாதித ரசம், இது வரைக்கும் சுவைக்காத ஒரு தேன் போல இருக்கு. அந்த இடத்துல நவம் மது வியாக்கியானத்துல சொல்றார், இதை மத்தியபானம்னு எடுத்துடக்கூடாது, புஷ்ப ரசம்னு தான் எடுத்துக்கணும், ஏன்னா மத்தியபானமானது ஜீர்ணசியைவ தஸ்ய உத்தமாத்துங்கிற இல்லையா, ஏஜ்ட் வைன் தானே, ஆஸ் இட் ஏஜஸ் ஆல்கஹால் ஹேஸ் அ இது, இட்ஸ் பெட்டர். அதனால நவம்ங்கிறது ரொம்ப முக்கியமா, அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, புஷ்பத்திலேருந்தோ இல்லை அந்த தேனீ வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மதுன்னு எடுத்துக்கணும் இல்லையா, புஷ்ப ரசம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சோ அனாஸ்வாதித ரசம் நவம் மது, இதுவரைக்கும் சுவைக்காத புதுசா வந்த ஒரு தேன், அதுபோல அனகம். இன்னொன்னு லாஸ்ட் என்ன சொல்றாருன்னா, புண்ணியானாம் அகண்டம் பலம், புண்ணியத்தினுடைய ஒரு பலன், கண்டம்னா ஒரு அனுபவிக்காத புண்ணியத்தினுடைய குவியல், ஏன்னா புண்ணியத்தினுடைய குவியல் இருக்கிறச்சு அனுபவிச்சுட்டோம்னா பாதி அனுபவிச்சிருக்கோம், எந்த புண்ணியம் ஃப்ரக்டிஃபை ஆகுறதோ அந்த புண்ணியம் தான், அதனால இட் பிகம்ஸ் அ ஹாஃப் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. ஸோ அனுபவிக்கப்படாத புண்ணியத்தினுடைய ஒரு குவியல்
இவளுடைய வபுஸ் ஷரீரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தத் ரூபம் அவளுடைய ஷரீரமானது அனகம், எந்த ஒரு தப்பும் தோஷமும் இல்லாததான ஒரு ஷரீரம் அவளோடது. இந்த இடத்துல அஞ்சு விதமான சென்ஸ் ஆர்கன்ஸையும் மென்ஷன் பண்ணிடுறாரு. ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்கணும்னா ரூப ரச கந்த ஸ்பர்ஷ அண்ட் சப்தம், இந்த இதுதான் வந்து ஒரு நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள். அதை எந்த இந்திரியங்கள் நாமனால நம்ம கிரகிக்கிறோம் அப்படின்னா சக்ஷுர், கிராணம், ரசனா, ஸ்பர்ஷம், அதுக்கப்புறம் காது ஸ்ரோத்ரம். இந்த அஞ்சு இந்திரியங்கள்னாலையும் அனுபவிக்கப்படாத ஒருத்தியா இருக்காவ. எப்படி அனாக்ராதம் புஷ்பம், நுகராத ஒரு புஷ்பம் போல இருக்கா இல்லை. ஸோ அண்ட் வாசனையோடு இருக்கா. வசந்த ஜாதி பெண்களுக்கு வந்து ஒரு இயற்கையாக ஒரு வாசனை இருக்குங்கிறத இங்கே காமிக்கிறது இல்லை. அடுத்தது கரருகைகி அலூனம் அப்படிங்கிறச்சு ஸ்பர்ஷரஹிதம். ஸோ ஸ்பர்ஷரஹிதம்ங்கிறச்சு சௌகுமாரியம், இன்னமும் மென்மையாக இருக்காவ. அடுத்தது அனாவித்தம் ரத்னம்ங்கிறச்சு கண்ணுக்கு வந்து அப்படியே பளிச்சுன்னு இருக்கு இன்னமும். அதில் ஓட்ட போட்டுட்டோன்னா ஒருவேளை அது வந்து அதனுடைய ஒரு பூர்ணத்துவம் போயிடுமோ என்னமோ இல்லை. அப்படியே பட்டை திருட்டி நீ வந்து ஒரு ஒரு ஜெம்மை கொண்டு வந்து அப்படி வச்சேன்னா அதில் ஓட்ட போட்டு நீ வந்து செட் பண்ணிட்டேன்னா இட் இஸ் டிஸ்ட்ராக்டிங் ரைட். இப்போ ஒரு தங்கத்தில் நீ வந்து அந்த ஜெம்மை கொண்டு போய் பதிச்சு வச்சுப்பிட்டேன்னா உனக்கு வந்து அதனுடைய பூர்ணத்துவத்தை நம்மளால் வந்து கண்ணுனால அனுபவிக்க முடியாது, பார்க்க முடியாது அந்த ஜொலிப்பு. அதனால இங்கேயும் அவள் வந்து பார்க்கறதுக்கு எந்த விதமான தோஷமும் இல்லாத கண்ணுக்கு ஒரு இனிமையாக இருக்கு. ஸோ சக்ஷுரேந்திரியத்துக்கும் விஷயமாறா. அப்புறம் ரசனா நவம் மது, அது மனசுக்கு பிடித்தமானது, டேஸ்ட் வந்து இம்மிடியட்டாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அதனால ஹிருத்யம் ரொம்பவும் பிடிச்சமான விஷயம், ஃப்ரெஷ் மது போல இருக்காவ. அந்த புண்ணியம்ங்கிறது மாத்திரம் ஸ்ரோத்ரேந்திரியத்துக்கு சொல்றார். எப்படின்னா புண்ணியத்தை பற்றி நம்ம நேர பார்த்ததில்ல, அனுபவிக்கிறது இல்லை, நாக்குனால அனுபவிக்கப்படாத, ஒரு மூக்குனால அனுபவிக்கப்படாத, கண்ணுனால பார்க்க முடியாத, கையினால் தொட முடியாத, காதுனால் மட்டும் கேட்டு நம்ம வந்து ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் புண்ணியம்ங்கிறது இல்லையா. எங்கே பார்த்துருக்கோம் கண்ணால்? புண்ணியம்ங்கிறது மீமாம்சகன் சொல்கிறான், இதுலேருந்து புண்ணியம், இந்த காரியத்தை பண்ணால் புண்ணியம்ங்கிறது வருது. அது எங்கடா நேர காமி கண்ணலன்னா அது பிரத்யக்ஷம் இல்லை, அது வந்து அபூர்வமாக போய் நிற்கிறது உனக்கு பின்னாடி பலனை கொடுக்குங்கிறான். ஸோ ஸ்ரவண மாத்திரம் தானே அது, அதனால ஸ்ரோத்ரேந்திரியத்தை சொல்லிட்டாராங்க. ஸோ அஞ்சு பஞ்ச இந்திரியத்துக்கும் விஷயமா ஆகாத ஒரு ரூபம் அவளுக்கு இருக்கு, அப்பேற்பட்ட அனகம் ரூபம். இங்கே என்ன, நஜானே போக்தாரம் கமிக சம்பஸ்தாசியதி விதிகி, யாரை இங்கே வந்து ஒரு ஒரு அனுபவிக்கிறதுக்கு வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியலையே. உடனே அந்த விதூஷகன் சொல்லுவான், ஏதோ இந்த இங்குதி தைலத்தை தலையில் தடவிட்டு ஒரு பிரம்மச்சாரி வந்து அதை அனுபவிக்கிறது போ அப்படின்னு விடுவான். அழகா விழாம நீ பார்த்துக்கோ, ஏதாவது ஒரு தபஸ்வி வந்து அந்த தைலத்தை தேய்ச்சிட்டு ஒன்று வந்துடும், அவன் போய் பிடிச்சிட்டு போயிட போகிறான், அதுக்கு முன்னாடி நீ போய் அவளை பிடிச்சிடு அப்படிங்கிறார் இந்த விதூஷகன். அனாக்ராதம் புஷ்பம் கிசலயம் அலூனம் கரருகைகி அனாவித்தம் ரத்னம் மது நவம் அனாஸ்வாதித ரசம் அகண்டம் புண்ணியானாம் பலமிவ அந்த இவ அங்கே இருக்கு. அகண்டம் புண்ணியானாம் பலமிவச்ச தத்ரூபம் அனகம் நஜானே புக்தாரம் கமிக சமுபஸ்தாஸ்யதி விதிஹி. ஒரு சின்ன வியாக்கரண விசேஷம் ஞாபகம் இருந்ததுன்னா, சமுபஸ்தாஸ்யதிங்கிறச்சு இந்த உபாங் மந்திரக்கரணே இல்லாததுனால இங்கே ஆத்மனை பதம் வரல, பரஸ்மை பதம் வந்திருக்கு ரைட்டா. ஏன்னா பல இடங்கள் நம்ம இது வரைக்கும் அந்த ஆத்மனை பதம் வர இடங்கள் தான் பார்த்துட்டு வரோம், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பரஸ்மை பதம் வருது. அதெல்லாம் அந்த மாதிரி வியாக்கரண பிரச்சனையே இல்லாததான் இருக்கும். அந்த அபாணினிய பிரயோகாசின் காளிதாசான்னு தீசிஸ் எழுதி சப்மிட் பண்ணி டாக்டரேட்டே வாங்கியாச்சு பல பேர். பட் தேர் கேன் பி நோ அபாணினியன் பிரயோகாசின் இது, ஏன்னா கான்டெக்ஸ்டுவலி எதுவுமே உனக்கு வந்து தோஷம் கிடையாது. அந்த கான்டெக்ஸ்ட் இஃப் த கான்டெக்ஸ்ட் டிமாண்ட்ஸ் தென் ஈவன் வியாக்கரண சுத்தமாக இல்லாததும் உனக்கு வந்து சரி கட்டிடலாம், அது குணமாக ஆகும். இன்ஃபேக்ட்